வணக்கம் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் த்ரீ பகதூர் பித்தே அந்த ஹிந்தி பாடத்தோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இல்லாமல் அதில் கிராமர்லாம் வேறு பார்ப்போம் நம்ம. ஏன்னா இது பார்ட் டூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா, கஹானி மே டூண்டோ ஷேர் கிசான் சே கியா லேனே கயா தா. ஷேர் வந்து கிசான்ட்டிருந்து என்ன வாங்குறதுக்காக போச்சு, என்ன எடுக்கிறதுக்காக போச்சு. ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஷேர் கிசான் சே உஸ்கா பேல் லேனே கயா தா. பேல்னா அதோட காளை மாடு. இந்த காளை மாடு பார்த்துக்கிறீங்களா, இந்த மாதிரி உழவு பண்ணுற ஒரு கிசான் வந்துட்டு காளை மாடுலாம் வச்சு தான் உழவு பண்ணுவாங்க. அந்த காளை மாடை சாப்பிட்றதுக்காக, அதை வாங்குறதுக்காக போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது, சேர்னே பித்தே கோ ராட்சசி க்யூ சமதிலியா தா. ஓகே, ரீசன் என்னன்னா, பித்தேனே போலா கி வ நாஸ்தே மே சார் சேர் காத்தி ஹே. நாஸ்தே மே சார் சேர். நாஸ்தேனா என்னது, காலை உணவு. காலை உணவில் வந்து நாலு சிங்கத்தை சாப்பிடுவோம், நாலு சிங்கத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இசிலியே சேர்னே உசே ராட்சசி சமதிலியா. இந்த நாலு சிங்கத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு பித்தே சொன்ன உடனே ஷேர் எல்லாமே பயந்துருச்சு. ஓகே ஓகே, மூணாவது க்வெஸ்சன் என்னது, பேல் கி ஜான் கைசே பச் கை. பேலோட ஜான்னா உயிர் எப்படி வந்து தப்பிச்சுச்சு. பித்தே கி சமஸ்தாரி, சமஸ்தாரினா புரிந்து கொள்ளும் தன்மை. ஓர் பகதூரி, பகதூரினா தைரியம். ஏன்னா கி வஜசே பேல் கி ஜான் பச் கை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், துமாரி ஜவானி ரைட். நீச்சே குச் சப்தோம் கே நீச்சே ரேகா கீச்சி கை. ரேகானா அந்த லைன். ஏன்னா குச் சப்தோம் கோ நீச்சே, குச் சப்தம் சில சப்தம் கீழே வந்து ரேகா கீச்சிகைனா லைன் போட்டிருக்காங்க. உனே தியான்மே ரெக்டிவி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன். நீச்சே லிக்கே வாக்கியம், வாக்கியம்னா ஃபுல் சென்டென்ஸ். கோ அப்னே சாப்ஸே லிக்கோ, உங்களோட பாஷையில். அதாவது உங்களோட பாஷைனா மீன்ஸ் நீங்கள் சரல் ஹிந்தி போடுவீங்க, ஹிந்தியில் சொல்லுவீங்கள, ஹிந்தியில் ஈஸியான ஹிந்தியில் எழுதுங்க அப்படின்றாங்க. முதல் என்னது என்னன்னு பாருங்கள், பித்தே கோடே பர் சவார் ஹோகை. பித்தே கோடே பர் சவார் ஹோகை மீன்ஸ் கோடை மேலே உட்காந்துருச்சு, கோடை மேலே ஏறிடுச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம் சவார் ஹோகை. ஏன்னா அதை வந்து எப்படி சொல்லலாம்னா, பித்தே கோடே பர் பை சட் கயா யா பைட் கை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தானே உட்காந்தது, கோடை மேலே வந்துட்டு பித்தே வந்து இந்த மாதிரி உட்காந்து. ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நம்ம என்ன சொல்லலாம், ஷஹார் ஓகேங்கிறத வந்து சடுகை யா பைட் கை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், தும் கர்கி காய்க்கோ ஷேர்க்கோ ஹவாலா கர் ரயத்தே. தும் நீ கர்கி காய்னா வீட்டில் உள்ள அந்த பசு மாடை வந்து ஷேருக்கு வந்து ஹவாலா கர் ரயத்தே அப்படின்னா நீ கொடுக்க விரும்பின, அந்த பேலை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, அவனோட காளையை காப்பாற்றணுங்கிறதுக்காக காயை கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறது ஒரு லைன். இல்லை ஹவாலை கர்றையா தேனா என்ன கொடுக்கறது தேனா. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம், தும் கர்கி காய்க்கோ தே ரகத்தே. கரெக்ட். ஸோ அப்படியே வச்சுக்கலாம், தே ரகத்தே அப்படிங்கிறத ஹவாலா கர்றையத்தை ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து, ஆஜ் ஏக் ராட்சசி சே பாலா படுகையா. பாலா படுகையா அப்படின்னா சந்திக்கிறது, ஆம்னே சாம்னே இந்த மாதிரி சந்திக்கிறது. அது வந்து எப்படி சொல்லணும்னா, ஆஜ் ஏக் ராட்சசி சே சாம்னா ஹூவா. இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரை சந்தித்தர், அதாவது ஒரு சண்டையில் கூட சந்திப்பாங்க, அந்த மாதிரி சந்திக்கிறது தான் பாலாப்படுகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அகர் நெக்ஸ்ட், அகர் பேல் ஆப்கே ஹாத் நா ஆயே தோ மேரா நாம் பேடியா நகி. அகர் பேல் ஆப்கே ஹாத் நா ஆயேனா கையில் கிடைக்கலன்னா மேரா நாம் பேடியா நகி சொல்லுவோம்ல நம்ம, என்னென்னா இன்னைக்கு இது மட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் என் பேரை மாற்றிக்கோங்க அப்படிங்கோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ ஹாத் நா ஆயேனா கையில் கிடைக்கிறது. ஓகே, அது என்னன்னு சொல்லலாம் நம்ம, அகர் பேல் ஆப்கே நாம் இல்லை உங்களுக்கு கையில் கிடைக்கலன்னா மேரா நாம் பேடியா நகி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ நாம் இல்லை ஹாத் நா ஆயேங்கிறது நாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், சேர்க்கே தேக்தே ஹி கிசான் கே ஹோஸ் அவாஸ் கும் ஹோகே. ஹோஸ்னா இந்த மூச்சு விடுற தன்மை, அவாஸ்னா சப்தம், அந்த ரெண்டுமே வந்து கும் ஹோகேனா போயிடுச்சு அப்படிங்கிறது அப்படின்னா பயந்துறதுனால தானே போகும். அப்போ சேர்க்கோ தேக்தே ஹி கிசான் பஹோ டர் கயா அப்படின்னு சொல்லலாம். அப்போ போகும் தர்கே அப்படின்றத இதுக்காக நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா, பேச்சாரா போடியா பேடியா சேர்த்தோ டர்கர் பாக்யா. கரெக்ட், சேர் வந்து பயந்துட்டு ஓடிடுச்சு.
சோச்சு தோ பேடியா காக்கியா உவா ஓகா எஸ் சார். எப்போ ரெண்டாவது பயந்துட்டு ஓடிச்சு, ரெண்டாவது முறை வந்தப்போ வந்து பித்தை என்ன சொல்லிச்சுன்னா, என்ன பீடியா நீ வந்து நாலு ஷேர் எடுத்து வச்சுக்கலாம், ஒரே ஷேர் தான் எடுத்துருக்க, சரி பரவாயில்ல இருக்கிறத கொடு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் திரும்ப பயந்துருச்சு. அப்போ பீடியாவுக்கும் அந்த பித்தைக்கு இடையில ஏதோ ஒரு கூட்டு கலவாணித்தனம் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம ஓடிடுவோம் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிச்சாரு. ஓடும் போது இப்போ யோசிச்சு பாருங்க, சோச்சோ போல்றேன், சோச்சோ பேடியா காக்கியா உவா ஓகா, பேடியா பேடியாவும் ஷேரோட அந்த வாழையும் கட்டி இருந்தது அப்படி தானே. அப்போ இங்கே பாருங்கள், சேர் கி பூஞ்ச் பேடியா கி பூஞ்சே பாந்தி வீதி, கரெக்ட். இந்த பிக்சரில் கூட பாருங்கள், ரெண்டையும் கட்டியிருக்கிறாங்க, கட்டி இருக்குது ஒன்று இன்னொன்று. ஓகே, ஜப் ஷேர் பாகா தோ பேடியா பி உஸ்கி சாத் கசிடுதா ஹுவா சல கயா ஹோகா, கரெக்ட். இப்போ பாருங்கள், இப்போ இதை இது ஷேர் வந்து ஓடுது, ஷேர் ஓடுச்சுன்னா என்ன ஆகும், அதையும் கசிடுதா ஹுவானா தர தரன்னு இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி கசிடுதா ஹுவா சல கயா ஹோகா, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, சேர் கிசான் கே பாஸ் கித்தினி பார் கயா தா, எத்தனை முறை போச்சு, முதல்ல ஒரு தடவை போச்சு பேல் வாங்குறதுக்கு, ரெண்டாவது முறை வந்து பேடியா கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போச்சு, அப்போ மொத்தம் ரெண்டு வாட்டி போச்சு. கஹானி தேகே பினா பதா, அந்த கதையை புக்கை பார்க்காம சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஷேர் கிசான் கே பாஸ் தோ பார் கயா தா, இதுதான் ஆன்சர், டூ டைம்ஸ் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் காளி ஜஹா மே கியா ஆயகா, இந்த காளி ஜஹா கோடிட்ட இடங்கள்ல என்ன வரும். இதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, மேரி சத் பேர் மோராயா, மேரி சத் பேர்னா என்னோட வீட்டின் மேலே வந்து மோராயானா, மோர்னா என்னது, இதுக்கு என்னது ஆப்போசிட்டாக இருக்கும், ஏன்னா அதுக்கு பெண்பால் என்னவா இருக்கும், ஆண்பால் என்னவா இருக்கும்னா ஆதிமி, ஏன்னா இது அவுரத் அப்படின்னா இது ஆதிமி, இது வந்து ஷேர்னா என்னது ஷேர் மீ, இந்த பாருங்கள் இது வந்து ஷேர், ஷேர்ல இங்கெல்லாம் முடியெல்லாம் நிறையா இருக்கும், தாடிலாம் இருக்கும், ஷேர் இனி பெண் சிங்கத்துக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு. பச்சா, பச்சாக்கு வந்து பச்சி, உங்களுக்கு தெரியும் பாய்ஸ் அண்ட் கேர்ள், ஏன்னா பாய் அண்ட் கேர்ள். கோடா, கோடாக்கு வந்து கோடி, கோடினா பார்த்தீங்கன்னா கோடா அப்படின்னா மேல், ஸ்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க, கோடி கோடினா பெண், பெண் கோடா அது, ஏன்னா மேர் அப்படிம்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வால் எப்படி இருக்கும், இங்கேலாம் முடியிருக்கும், இங்கேலாம் முடியலைன்னா அவ்வளோவா இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், மச்சுவாரா, மச்சுவாரான்னு மீன் பிடிப்பவர், மீன் பிடிப்பவருக்கு மீன் பிடிக்கிற அந்த பெண்ணுக்கு பேர் வந்து மச்சுவாரின், சுமச்சுவாரிங்கிற இந்த பெண் இது வந்து மச்சுவாரா. ஓகே, ராஜா, ராஜாவுக்கு உங்களுக்கு தெரியும் ராணி, ஸோ ராணி ராஜா, இதுதான் வந்து அந்த ரூப் பதிலுக்கு இந்த மாதிரி எழுதலாம். அடுத்த கொஸ்டின் போகலாமா, மேனகி ஜாவுங்கா, இது யார் சொன்னது, இது வந்து ஷேர் சொல்லிச்சு, ஏன் சொல்லிச்சு, அதுக்கு வந்து பயம் வந்துருச்சு, ராட்சசி அங்கே இருக்குது, அதனால வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்லுது. ஆனால் ரெண்டாவது வந்து பேடியா வந்து கன்வின்ஸ் பண்ணி அதை கூட்டிகிட்டு போகுது, ரெண்டாவது கூட்டிகிட்டு போகும்போது அது ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அப்போ என்ன சொல்லியிருந்து அதை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத அந்த கான்வர்சேஷனில் நம்மளை கோடிட்ட இடங்கள் மூலமாக எழுத சொல்கிறாங்க. ஓகே, சேர்னே வித்தேகோ ராட்சசி சமதிலியா, கரெக்ட், ஷேர் வந்து வித்தேகோ ராட்சசின்னு நினச்சிக்கிடுச்சு. வ கேத்துமே நகி ஜானா சாத்தா தா, ஏன்னா கேத்துக்கு போனோம்னா ராட்சசி வந்து நம்மளை சாப்பிட்ரும் அப்படின்றதுனால நகி ஜானா சாத்தா தா, போக விரும்பலை. பர் ஆனால் பேடியா கே சம்ஜானே பர், பேடியா வந்து அதை வந்து புரிய வச்சதுனால, சில விஷயங்கள் சொல்லி புரிய வச்சதுனால ராஜி ஹோமே, ராஜி ஹோமே, இது இந்த ராஜிங்கிறது வந்து நுக்தா வாழா சப்து, ஏன்னா இந்த ராஜி ஹோமேன்னா ஒத்துக்கிடுச்சு, சரி நான் வர்றேன் அப்படின்னு சோச்சோ, யோசிச்சு பாருங்கள். சேர் ஓர் பேடியா கே பீச் கியா பாட்சி தூய் ஹோகி, என்ன பேசியிருந்துருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும், அதை தான் இந்த கான்வர்சேஷனில் நம்ம கோடிட்ட இடங்கள் மூலமாக எழுத சொல்கிறாங்கன்னா. ஷேர் சொல்லுது, பேடியா தும் கியூ ஹாசராயோ, நீ பாருங்கள் அது சிரிக்குதா, பேடியா சிரிக்குது, இந்த ஷேர் வந்து கேட்குது, ஏன் தும் ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்குது. பேடியா சொல்லுது, மகாராஜ் ஓ தோ பித்தே தி கிஷான் கி பீவி வ ராட்சசி நகி தி அப்படின்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், அது கிஷானோட ஒய்ஃப் தான், அது ராட்சசி தான் இல்லை அப்படின்னு. அப்போ இது சொல்லுது ஷேர், நை 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 சச் முச் ராட்சசி தி மேனே தேக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா அப்போ பேடியா சொல்லுது, மேனே அப்னி ஆங்கோ சே தேக்கா மகாராஜ் வோ கிசான் சே போல் ரஹி தி கி உஸ்னே ஏக் தர்கீப் சோச்சா ஹே, கிசான்ட்ட சொல்லுது போல் ரஹி தி கி உஸ்னே ஏக் தர்கீப், தர்க்கினா என் பிளான் சோச்சா ஹே அப்படின்னு சொல்லி தான் இதுகிட்ட பேசிகிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு. சார் சொல்லுது, தும் இத்தனை யக்கீன் சே கேசே கே சக்தேஹோ, இவ்வளோ கரெக்டாக நீ எப்படி சொல்கிற, எவ்வளோ உறுதியாக சொல்கிற, இது வந்து கண்டிப்பாக அது வந்து பித்தே தான், அது வந்து ராட்சசி கிடையாதுன்னு.
அப்போ பேடி என்ன சொல்லியிருந்துருக்கலாம்னா, மே ஜாடி கே பீச்சே சிப் கர், ஜாடி கே பீச்சேனா இந்த மாதிரி செடி கொடிகளுக்கு பின்னாடி, பீச்சேனா அதுக்கு பின்னாடி, சிப் கர்னா ஒளிஞ்சிருந்து, சப்பு பூச்சி எல்லாத்தையும் சூண்டாத எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நான் செடிகளுக்கு இடையில பின்னாடி உட்காந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அச்சா ஠ீக் ஹே அப்படின்னா, அப்போ ஷேர் என்ன சொல்லுன்னா, ஠ீக் ஹே மே ஜாவுங்கா, முதல்ல நஹி ஜாவுங்கான்னு சொல்லிச்சா, இப்போ வந்து ஜாவுங்கா, பர் ஆனால் தும் அப்னி பூஞ்ச் மேரி பூஞ்சே பாந்துலோ அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட். அப்போ இந்த மாதிரி தான் பேசியிருந்ததுனால தான் அது ஒத்துக்கிடுச்சு, ராஜி ஆகிட்டு திரும்ப போகணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். போலே போலோ தும் கியா சோஸ்தி ஹோ, பேடியா நே சேர் கோ போலே மகாராஜ் கியோ கஹா, क्या शेर सचमुच बोला था, है ना, बोला महाराज ना इंदोसन महाराज, महाराज ना जंगलोड़ महाराज यार शेर अंद लाइन ना जंगलोड़ महाराज अभी राजा मारी अंद राजा ये बोले महाराज अभी बोले महाराज ने ये अंद बेड़िया चोलीचे अभी ना रुम्ब इन्नोसेंटा अंद बीते पातला भयंदिरचे अंद बीते एन्ना कदा चोलीचे अदेला केटिटु उम्मे राजसी निलचिरचे அப்படின்னா ரொம்ப இன்னோசன்ட்டாக வீணாக சோச்சி சமைச்சு பண்ணிடுச்சா, அதனால் அந்த போலே மாறான்னு சொல்லியிருக்கேன். அப்போ எதனால் சொல்லியிருக்கலான்னா, வேடியா நே சேர்க்கோ போலே பாட்சாதியா போலே மாறாஜ் இசிலியிருக்கா, இதனால தான் சொல்லிச்சு, கியோங்கி சேர்மே பீனா சோச்சே சமைச்சு, அதாவது யோசிக்காமல் புரிஞ்சுக்கிடவும் செய்யாமல் பீனா சோச்சே சமைச்சு வித்தே கோராட்சி சமதிலையாட்டா, கரெக்ட். ஸோ இதனால தான் அவங்க போலே மாறான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, சேர் நே பேடியா கீ பூஜ் கே சாத் அப்படி பூஞ்ச் கியூ பாந்தலி, ஏன் அதை வந்து தன்னோட வாழையும் தன்னோட வாழையும் கட்டிருச்சு முதல்லையே சேர் அப்படின்னா, ராட்சசி கே சாம்னே பேடியா உசே சோடுக்கர் பாகனா ஜாயே, ராட்சசி கே சாம்னே போகும்போது வந்து அதுக்கு முன்னாடி போகும்போது வந்து பேடியா வந்து ஷேரை விட்டுட்டு சோடுக்கர் பாகனா ஜாயே, சோடு விட்டுட்டு ஓடிடக்கூடாது, சோடுக்கர்னா விட்டுட்டு போகிறது, பாகனா ஜாயனை விட்டுட்டு ஓடிடுறது. ஸோ ஈஸிலி அதனால தான் ஷேர்னே அப்னி பூஞ்ச், அது தன்னோட வாழை வந்து பேடியா கி பூஞ்சுச்சு, பேடியாவோட வாழோட பாந்திலி அதை கட்டிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், கியா ஷேர் பிர் கபி பித்தே கி கேத் கி தரப் கயா ஹோகா, ஹா தோ தோ கியூ ஆ தோ ஹா தோ கியூ நஹி தோ கியூ, நீங்கள் யூஸ் பாருங்கள், கியா ஷேர் பிர் கபி வித்தே கி கேத் கி தரப் கயா ஹோகா, ரெண்டு வாட்டி போன பிறகு ரெண்டு வாட்டி பயந்து ஓடி வந்த பிறகு கண்டிப்பாக போகிறது சான்ஸே இல்லை அப்படின்னு. அப்போ அண்ணன் ஆன்சர் என்னன்னா, ஷேர் பிர் கபி பி வித்தே கி கேத் கி தரப் நஹி கயா ஹோகா கியோங்கி ஓ பித்தே கோ ராட்சசி சமஜி ராதா, ஏன்னா ஸோ லாஸ்ட்டுக்கு அது வந்து கடைசி ரெண்டாவது முறை போனப்போமோ வந்து பயந்துருச்சு, ஸோ அதனால வந்து இனிமேல் போகிறதுக்கான சான்ஸே இல்லை எனக்கு. ஓகே, பித்தே கி ஹிம்மத் துமே கேசே இல்லைங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப் உங்களுக்கு எப்படி தெரியுது பித்தையோட ஹிம்மத்து, ரெண்டு வாட்டி ரெண்டாவது வாட்டி வந்தப்போமோ கதையை சொல்லி விரட்டிடுச்சு, அதை போய் ஏமாற்றி விரட்டிடுச்சு, அதோட அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா, பித்தே கி ஹிம்மத் பகாத் சரஹணிய சரணியம் பகாத் படியா ஹே, ஏன்னா அகர் தும் பித்தே கி ஜகா ஹோத்தி தோ ஷேர் சே கேசே நிப்படுத்தி, அகர் மே பித்தே கி ஜகா ஹோத்தி தோ உஸ்கி உஸ்கி தர ஷேர்கோ சாம்னா கருத்தி, நான் வந்து பித்தையோட பிளேஸில் இருந்தேன் நானும் பித்தை எப்படி பண்ணுச்சோ அதே மாதிரி தான் நானும் அதை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, ராஜ் கா ராஸ் ஷேர் ஜங்கல் பர் ராஜ் கர்த்தா தா, மேரே ராஸ் கிசி சே நா கஹனா, ஏன்னா ராஜ் ஓ ராஸ் கே போல் கர் தேக்கோ, தோனோ கே போல்னே மே ஃபர்க் ஹே நா, ஓகே கஹனி மே சே ஐசே ஹி இஸ் இஸ் இது வந்து ஜட் ஏ அப்படின்னு இதை உச்சரிக்கலாம், உச்சரிக்கும் போது ப்ரொனன்ஸ் பண்ணும்போது இது வந்து ஜே ஏ ஜா அப்படின்னு உச்சரிக்கலாம். ஓகே, பர் லகே நுக்தே, இது வந்து நுக்தே வள சப்த அப்படிம்பாங்க, அதாவது இந்த ஜா ஜாக்கு கீழே பிந்து வந்தாலும் பாக்கு கீழே பிந்து வந்தாலும் இதோட உச்சாரணம் வந்து மாறிடும், பா வந்து ஃபா அப்படிங்கணும், ஜா வந்து ஜ அப்படிங்கணும். ஓகே, ஸோ பர் லகே நுக்தே வாழே சப்தம் டூண்டு, பாடத்தில் என்னென்ன நுக்தே வள சப்தெலாம் வந்துருக்கு பாருங்கள், சீஸ் தாஜா தாஜ் ஜோர் ரோஜ் தேஜி, आप अपने मन से सोचकर पर लगे नुक्ते वाले पांच शब्द लिखो, नाम एड़े मुयी पड़ोमा, बजार आवाज कागज
जिंदगी है ना, ताजगी। அப்புறம் ஃபாலை வந்து, ஃபாலை வந்து ட்ரை பண்ணாமல் ஃபா, ஃபேரன், சிர்ஃப், தரஃப், காஃபி, இதுதான் வந்து அந்த நுக்தாவாலா சப்தம் பற்றியது. இப்போ நம்ம பாடத்தில் வர்ற சன்யுக்தாக்சர் சப்த பற்றி பார்க்கலாம். ஆதா சா பூரா சா லசி, ஆதா லா பூரா லா லல்லா சே பனாயாவா சில்லாயி அப்படின்றது, ஆதா கா பூரா கானா இதை வந்து பக்கட் அப்படின்னு சொல்லலாம், ஆதாமா பூராமா வந்து மம்மா அப்படிங்கிறது வந்து ஹிம்மத் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அனுநாசிக் சப்தம். இந்த அனுநாசிக்னா என்னென்னா சந்திரபிந்து அந்த மாதிரி மேலே எழுத்து மேலே இருக்கும், இதை வந்து ஞ அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணணும். அதில் நிறையா வார்த்தைகள் வந்து நம்மளோட பாடத்தில் வந்து வந்திருக்குது. ஏன்னா அது போக வந்து அனுஸ்வார் அப்படிம்பாங்க. அனுஸ்வார்னா மேலே வந்து பிந்து போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்கும் எழுத்துக்கு மேலே, அது வந்து அனுஸ்வார் அப்படிம்பாங்க. அதை வந்து இன் அந்த மாதிரி உப்சாரனோட யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து அனுநாசிக்கு வந்து ஞ அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது. இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்து வந்து ஜாவுங்கா, ஜாயங்கே, காயங்கே, ஏன்னா டராத்தி, பஹூச்சி, ஏன்னா பஹா, போஞ்ச், அப்புறம் வந்து பாஸ்கர், காப்னே அந்த மாதிரி எழுதியிருக்காங்களா. இப்போ அனுஸ்வார சப்து பாருங்கள், கந்தா, டண்டா, சந்தா, ஹிந்தி அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி இதை வந்து அனுஸ்வார் சப்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், பேச்சானோ தோ கஹனி மே தும்னே டராத்திகா சித்திர தேகா, அது எங்கே பார்த்தோம் நம்ம, அதாவது பித்தரோட பித்தையோட ஹாத்தில் வந்து ஒரு சிக்கல் பார்த்தோம், அது டராத்தி அப்படிம்பாங்க. நீச்சே ஐசே ஹி குச் ஓர் ஆஜாரே, ஆஜாரே கா சித்திர தியாகியா, இந்த மாதிரி டூல்ஸோட ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க. உடே பயிற்சானோ அதை வந்து கண்டுபிடிங்க. ஓர் பாக்ஸ் மே தியே சப்தோம் ஏசே, பாக்ஸ் இந்த பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க சப்தோம் சேசே சஹி சப்து டூண்டுகர் லிக்கோ, இதுலேருந்து கரெக்டான சப்தம் எடுத்து எழுத சொல்கிறாங்க. இது என்னது, ஹேமர், ஹேமரை வந்து கத்தோடி, ஹத்தோடி அப்படிம்பாங்க, ஹத்தோடி என்ன. இதை வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரூ டிரைவரை வந்து பேஜ் கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து குருப்பி அப்படிம்பாங்க. இதெல்லாம் களை எடுக்கிறதுக்கு, தோட்டத்தில் வந்து இந்த களைகளெல்லாம் வீட் சைடெலாம் தோன்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொத்தனார் யூஸ் பண்ணுவார், அந்த சாந்த குழைச்சி செங்கலுக்கு இடையில் போடுறதுக்கு, அதனால அந்த கர்ணி அப்படிம்பாங்க. ஏன்னா அடுத்து இது பார்த்தோம்னா இது வந்து என்னென்னா ரம்பம், ரொம்ப வந்து ஆரி அப்படிம்பாங்க ஹிந்தியில், ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், வர்ணா, வர்ணாங்கிற சப்தம் வச்சு என்ன எழுதியிருக்காங்கன்னு, சேர்னே கிசான் சேகா அப்புடின்னா பேல் முஜேது எதுவும், எனக்கு உன்னோட பேல் கொடு, எனக்கு பசிக்குது, வர்ணா கொடுக்கலைன்னா மே துஜி காவஜாவுங்க, மே உனையவே கொண்டு சாப்பிட்ருவேன் அப்படின்னு வந்து ஷேர் வந்து கிஷான்கிட்ட சொல்லிச்சு. இந்த வர்ணா சப்துக்கா இஸ்தேமால் கருத்தே ஹோய், இந்த வர்ணா சப்த இஸ்தேமால் பண்ணி இதை உபயோகப்படுத்தி தும்பி தீன் வாக்கியம் பண்ணாவோ, மூணு சென்டென்ஸு பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒன்று, அச்சே சே படாயி கரோ வர்ணா பரிஷே மே நகி லிப்பாவோகே, வர்ணா இங்கே வந்துருச்சா நல்லா படிக்கலைன்னா, அச்சசே படாய் கரோ வர்ணா நல்லா படிக்கலைன்னா பரிச்சயமே நெகி லிக் பாவோமே. ஓகே நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம், ஜல்தி சே ஸ்டேஷன் சலோ, ஜல்தி வந்து ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன், சீக்கிரம் போகலாம், வர்ணா போகலைன்னா ரயில் காடி சூட் ஜாயி, ரயில் காடி வந்து ட்ரெயின் வந்து விட்டுட்டு போயிடுவோம். ஓகே நெக்ஸ்ட், தோடோ மாத் வர்ணா கிர்ஜாவோகே, ரொம்ப வேகமாக ஓடாத விழுந்துருவ அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த ஒரு வர்ணா அந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே, கம் கிசி சே கம் நெகி, ரைட், இது அவுரத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, பெண்களை பற்றி. கை ஜாப்பே காவோமே, ஏன்னா கை ஜாப்பேனா பல இடங்களில், காவோமேனா வில்லேஜில், அவுரத்தை அவுரத்தைனா பெண்கள், கேத்தோமே கேத்தோமேனா தோட்டத்தில், பி காம் கருத்தியை அங்கேயும் வேலை பார்த்தாங்க, துமாறு ஆஸ்பாஸ் உங்களுக்கு பக்கத்தில், கி அவுரத்தே ஓர் லடுக்கி, இந்த பெண்கள் எல்லாரும் கியா கியா காம் கருத்தியை என்னென்னலாம் வேலை பார்ப்பாங்க சொல்லுங்கள். நம்ம வீடுகளில் பக்கத்துலலாம் பார்த்த இடத்துல என்னென்னா காணா பனாத்திய, ஏன்னா கப்டே தூத்திய, ஒரு பஜார் சே சாமான் லாத்திய, ஆர் தப்தர் ஜாத்திய ஆதி, ஏன்னா அது மாதிரி எல்லாம் காணாமல் சாப்பாடு பண்ணுவாங்க, துணிகள்லாம் துவைப்பாங்க, கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, என்ன சாமான் வாங்குறதுக்கு, தென் ஆஃபீஸுக்கும் போவாங்க எங்கள் பக்கத்தில் உள்ளவங்க அப்படின்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷேர் ஓர் கோடா, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷேர் ஓர் கோடா, ஷேர் ஓர் கோடா மே கை அந்தர, கை அந்தர்னா வித்தியாசங்கள் ஒத்தார்,
है ना, ध्यान से सोच कर नीचे लिखो, नल्ला योजि कील शेर कोड़ा काने में अंतर रेना काना सापो जानवरों का मांस जानवरों अंत मीट नॉन्वेजन मारिदाद है ना सद वेर विलो सद वो गोड़ा सापो घास चना अंतमारी सापो घर एंर जंगल में कुफा के अंदर ऐसा कुहेलता जंगलना का पुदेल को अस्तफल अस्तफल अंत गोड़ा वो एं कटी वो अंदते वो अस्तफल अड़पा इत कुना कुफा रंग पाती बुरा रंग शेर इत वो काला सफेद रंग बुरा रंग कलर अंतमारी सफेद बुरा रंग काला रंग इन्हें रंग आदते देखेंगे तो शिकार करने से पहले हाथ लगाता है, पहले वो शिकार करने से पहले कोई पहले अटैक पड़ो अदापड़ो अब वो तेज तोड़ता है ना घोड़ा। अत नेक्स्ट पाकल कौन क्या है इसलिए वो नया शब्द कुत्तरक नीचे दिए गए शब्दों को सही तालिका में लिखो, तालिकाना इं कालम बुक अलतचल कालम जानवर अब अद पाती चीजों अब अद पाती नाम वाली शब्द अब इंमेल एलतना जानवर पाती शेर कर्गोस घोड़ा गोरैया गोरैयाना स्पैरो कोयल है ना चूहा इतना वो जानवर है ना रे बर्ड्स इतना जानवर मत विल अब चीजों पाती लता अपी केला कलम अपमेटी जूता चारपाई पगड़ी करेला अपमेटी चलनी बाल्टी किताब डराती चीज है ना नाम वाली शब्द पारें किशान कक्कू राजू रानू नीना पित्रे पीपल नी पेड़ पेड़ोड पेर मनिधरों पेर है ना अंतमारी ओके नेक्स्ट वो इवलोदा मतलब अड़ पाड़े नाम सन्िपोम नंरी पेरेंट्स अंड स्टूडेंट Okay, thanks for watching NCERT Tamil Buds. Don't forget to subscribe.